வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்னைக்கு வந்துட்டு கடைக்கு வர்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா விநாயகர், லக்ஷ்மி, சரஸ்வதி, அது மாதிரி துர்கை அம்மன், இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரே சைஸில் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. விநாயகர், லக்ஷ்மி, சரஸ்வதி இதெல்லாம் ஒரே பீடத்தில் இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா வீட்டில் வந்து அப்படி வைக்கும்போது யூனிஃபார்மாக அழகாக இருக்கும் அப்படின்னு விரும்பி கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு தான் இந்த பதிவு. இப்போ நாங்கள் காமிக்கிறது பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 7 இன்ச் வரைக்கும் தான் இந்த பதிவில் காட்ட போகிறோம். ஆனால் நம்மக்கிட்ட வந்து கிட்டத்தட்ட 1.5 அடி வரைக்கும் ஒரே பீடத்தில் ஒரே மாதிரி வரக்கூடிய விநாயகர், லக்ஷ்மி, சரஸ்வதி, 2 அடிக்கு மேலேயே வரக்கூடிய அளவுக்கு நம்மக்கிட்ட விக்கிரகங்கள் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னா இந்த பதிவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எல்லாமே ரொம்ப அழகானா ரொம்ப குட்டியாக, இது பெரும்பாலும் வந்து காரில் வைக்கிறதுக்காக வாங்குகிறாங்க. காரில் வைக்கிறதுக்கு ரொம்ப சின்ன சைஸு, எனக்கு இது போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி விநாயகர், லக்ஷ்மி எல்லாம் வாங்குகிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், 1 இன்ச் 1.5 இன்ச் உயரம்தான், பட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பிள்ளையார் லக்ஷ்மியும். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது லக்ஷ்மி, விநாயகர், சரஸ்வதி. உங்களுக்கு நான் இப்போ கையில் வச்சுருக்கேன் அப்படின்றதுனால உங்களுக்கு சைஸஸும் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். 3 இன்ச் 3.5 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய விநாயகர், லக்ஷ்மி, சரஸ்வதி ஒரே பீடத்தில், ஒரே மாதிரி பீடத்தில் இருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக யூனிக்காக இருக்கும். நம்ம ஒரு வீட்டில் நம்ம அழகாக அடுக்கும்போது பார்த்திங்கன்னா இதோட அழகு வந்து தனியாக தெரியும். இதுக்கு தனியாக பீடம் வாங்கி தான் வைக்கணும் அப்படின்லாம் இல்லை, அப்படியே கூட வைக்கலாம். நான் சுவாமி சிலை எல்லாமே பார்த்திங்கன்னா பீடத்தோடு தான் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா லக்ஷ்மியும் விநாயகரும் தாமர பீடத்தில் இருக்கிற மாதிரி, ஒரே மாதிரி அழகாக தாமர பீடத்தில் இருக்காங்க. இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். 3.5 இன்ச் நல்ல ஹெவி, ஆனால் குட்டியாக இருந்தாலும் எல்லாமே ஹெவி. அது மாதிரி இந்த விநாயகர், லக்ஷ்மி, சாரி விநாயகரும் சரஸ்வதியும் இருக்காங்க. இதில் லக்ஷ்மியுமே உண்டு, பட் இப்போ ஸ்டாக்கு இல்லை, அதனால தான் இது மட்டும் காட்டுறேன். விநாயகரும் சரஸ்வதியும் இப்போ இருக்காங்க. இதுவுமே 2.5 இன்ச் தான் உயரம், பட் நல்லாயிருக்கும். டீட்டெயில் எல்லாமே நல்லாயிருக்கும். குட்டியாக இருந்தாலும் அழகாக வந்து செஞ்சுருப்பாங்க. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறதும் தாமரை பீடத்தில் இருக்கக்கூடிய விநாயகரையும் சரஸ்வதி லக்ஷ்மியையும் தான் பார்க்குறோம். கீழே வந்து ஒரு பீடம் மாதிரி கொடுத்து அது மேலே வந்து தாமரை இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. 4 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய விநாயகரும் லக்ஷ்மியும் அதே மாதிரி 3.5 இன்ச்ல 3 to 4 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய விநாயகரும் லக்ஷ்மியும் பீடத்தில் ரொம்ப அழகாக பீடத்தில் உட்கார்ந்துருக்காங்க. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பீடத்தில் உட்கார்ந்துருக்காங்க. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறதும் விநாயகரும் லக்ஷ்மியும் தான். இத்தனை கலெக்ஷன் வந்து நாங்கள் இப்போ காமிக்கிறது கூட கம்மி தான். ஸோ நிறையவே இருக்குது நம்மளுடைய விளக்கு கடையில். இந்த டேபிளில் எவ்வளோ கொள்ளுமோ அந்த அளவுக்கு மட்டுமே அடுக்கியிருக்கிறோம். இந்த விநாயகர் லக்ஷ்மி 4.5 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய விநாயகரும் லக்ஷ்மியும் நல்ல ஒரு ஆன்டிக் ஃபினிஷில் அழகாக இருக்காங்க. அடுத்ததாக பார்க்க இருக்கிறதும் விநாயகர், லக்ஷ்மி. லக்ஷ்மி நல்லா பத்மாசனத்தில் உட்காந்து விநாயகர் நல்லா அழகாக அவருமே ரெண்டு காலையுமே மடக்கி தான் உட்காந்துருக்கார். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. இது 5 இன்ச் உயரத்தில் உள்ள விக்கிரகம். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது விநாயகர், லக்ஷ்மி, சரஸ்வதி எல்லாருமே ஆஃப் பீடத்தில் இருக்கிற மாதிரி. பீடம் வந்து முன்னாடி இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே உருண்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் இது வந்து பின்னாடி வந்து ஆஃப் பீடம் தான், பீடம் மட்டும்தான் ஆஃபு. சுவாமியோட உருவம் எல்லாமே பார்த்திங்கன்னா முழுமையாக தான் இருக்கும். நல்ல விநாயகர், லக்ஷ்மி, சரஸ்வதி அப்படியே அழகாக நம்மளுடைய பூஜாரையில் இதை அப்படியே வச்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக இந்த விநாயகர், லக்ஷ்மி, இந்த பீடமுமே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்கக்கூடியது. ஸோ வீட்டிலருந்தே நாங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர், நீங்கள் எல்லாமே காட்டுங்க, கடைக்கு வந்தால் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது, ஆனால் நீங்கள் காட்டுறது ரொம்ப கம்மி தான்றாங்க. ஸோ அதனால தான் தொடர்ந்து பதிவுகள் வந்து போட ஆரம்பிச்சிட்டோம்.
இந்த விநாயகர் லக்ஷ்மியும் ஒரு 4 இன்ச்சு உயரத்தில் தான் இருக்காங்க. எல்லாமே நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய அளவு நிறைய கலெக்ஷன் இருக்குது. அடுத்ததை பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக தாமர பீடத்தில் விநாயகரும் லக்ஷ்மியும், விநாயகரும் லக்ஷ்மியும் அழகாக ரவுண்டு தாமர பீடம். லக்ஷ்மி பக்கத்தில் ஆந்தையும் கலசமும் இருக்குது, விநாயகர் பக்கத்தில் மூஞ்சூர் இருக்கார். ஒரு 5 இன்ச்சு உயரத்தில் ரொம்ப அழகாக இருக்குது. ஹெவி நகை, நல்ல ஹெவி வெயிட், சரியான வெயிட் அந்த தாமர பீடம். அடுத்ததாக நம்ம பார்க்குறது செட்டு தான். அழகாக விநாயகர் நடுவில் இருக்கார், லக்ஷ்மி. இது எல்லாமே ஒரு 5.5 இன்ச்சு 6 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் லக்ஷ்மி சரஸ்வதி. ஸோ உங்களுக்கு செட்டாக அழகாக வந்து வீட்டில் வந்து இதை வச்சுக்கலாம். அடுத்ததாக விநாயகரும் லக்ஷ்மியும் திருவாச்சியோடு இருக்கிற மாதிரி, திருவாச்சியோட லக்ஷ்மியும் விநாயகரும் அழகாக பெரிய பீடத்தில் உட்காந்துருக்காங்க. இந்த விநாயகர் லக்ஷ்மி ரொம்ப ஃபேமஸ், பார்க்குற எல்லாருக்கும் இந்த லக்ஷ்மியை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா 7 இன்ச்சு உயரத்தில் ரொம்பவே அழகாக இருப்பாங்க. அதே மாதிரி விநாயகர், இவருமே வந்து 7 இன்ச்சு உயரம், கிட்டத்தட்ட ஒரு 2.5 to 3 kg வெயிட் இருக்கும், நல்ல வெயிட்டு. அது மாதிரி சரஸ்வதி ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த செட்டு வந்து எப்போவுமே நம்மளுடைய விளக்கு கடையில் அவைலபிளில் இருக்கும். அது மாதிரி இந்த வருஷம் புதுசாக இந்த நவராத்திரிக்குனே வந்த கலெக்ஷனில் இதை சொல்லலாம். ஏன்னா தாமர பீடத்தில் நல்ல ஒரு பீடம் வச்சு கொண்டு வந்திருக்காங்க. கீழே வந்து இதை பார்த்தா ஏதோ விளக்கு எரிகிற மாதிரி இருக்குது, அகல் விளக்கு எரிய வச்ச மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது இந்த பீடம். இதே பீடம் லக்ஷ்மிக்குமே இருக்குது, விநாயகர் லக்ஷ்மி சரஸ்வதி மூணுமே வந்து ஒரே மாதிரியான பீடத்தில் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப கம்மி தான். இந்த டேபிளில் என்ன பிடிக்குமோ அதை தான் அடுக்கி வச்சு காமிச்சிருக்கிறோம். இதை மாதிரி இன்னுமே நிறையவே வெரைட்டி இருக்குது, தனி செக்ஷனே இருக்குது இந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்கக்கூடிய லக்ஷ்மி சரஸ்வதி விநாயகர் இவங்களுக்காக. நாம் இன்னைக்கு பார்த்த இந்த விநாயகர் லக்ஷ்மி சரஸ்வதி விக்கிரகங்கள் நீங்களும் உங்கள் வீட்டுக்கு வர வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்குக்கடை.com வெப்சைட்லேயே நீங்கள் ஆர்டர் பண்ணலாம், அல்லது விளக்குக்கடைக்கு வாட்ஸ்அப் பண்ணியும் நீங்கள் கேட்கலாம். மேலும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.